மாலை மலர எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அருண்காந்த். கோகோ மேக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபிலிமோட டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் ட்ரிப்பை பேஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, கிரேசி லவ் ஸ்டோரி. அண்ட் இது வந்து February 14th வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ போன வேலண்டைன்ஸ் அன்னைக்கு பூஜை போட்டோம், நெக்ஸ்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் இது கம்ப்ளீட் கிரேசினஸ்ஸை மட்டுமே ஒரு பெரிய டூலாக எல்லா சீன்லேயும் எம்பெட் பண்ணி, இட்ஸ் அ வெரி கிரேசி ஃபிலிம். கிரேசினஸ்ஸை பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, சாம் சார், டெல்லி கணேஷ் சார், வைஜி மகேந்திரன், சந்தான பாரதி, அஜய் ரத்னம், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நியூ டேலண்ட் நடிச்சிருக்காங்க. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் கோகமேக்காவோட சினிமாட்டோகிராஃபர் சுகுமாரன் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி கோகமேக்காவோட ட்ரெய்லர் லான்ச்சு. ஸோ கோகமேக்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப கிரேசியாக, ரொம்ப மியூசிக்கலாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் இது. ஸோ இதை டேரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து அருண்காந்த், அண்ட் மியூசிக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஹலோ மாலை மலர் வியூவர்ஸ்க்கு ரொம்ப என்னோட வணக்கம். கோகமேக்கா இந்த படத்தில் நான் லீடாக பண்ணியிருக்கேன். என் பேர் ராம்குமார். இந்த படத்தோட டைரக்டர் அருண்காந்த், சினிமாட்டோகிராஃபர் சுகுமாரன் சுந்தர். இந்த டீமோடையும் நான் இன்னொரு படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய செகண்ட் ஃபிலிம், அவங்களோட ஒர்க் பண்ணுறேன். கோகமேக்காவை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு நல்ல ஃபன் ஃபில் ரொமான்டிக் காமெடி மியூசிக்கல்னு சொல்லலாம். மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாம்ஸ் விஸ்வநாதன் பேசுகிறேன். கோகமேக்கோ அப்படின்னு ஒரு படம் விரைவில் திரையில் வர இருக்கிறது. அநேகமாக பிப்ரவரி காதலர் தினத்துக்கு வெளியாகும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அருண்காந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞர். படத்தோட ஹீரோ ராம்குமார், ஹீரோயின் தனுஷா அப்படின்னு நினச்சேன். அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் என்னோடது. நல்ல ஒரு ஜாலியான ஒரு யங் டீம். கோகமேக்கா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு சீன்லேயும் லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு எல்லா சீன்லேயும் ஒரு 3 தடவை சிரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்லாம் இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு கதை எழுதி இந்த மாதிரி கோகமேக்கோன்னு பண்ணியிருக்கோம். இந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் கோகமேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஸ்டைலாக மாடர்னாக கோகமேக்கோன்னு மாற்றி வச்சுருக்கோம். இது இதில் பல எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எடிட்டிங் அண்ட் தென் ஆக்டிங் அண்ட் தென் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படின்னா, இப்போ இந்த படத்தை வந்து ஒரு 15 டேஸாக ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அருண்காந்த். வந்து அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து, ஓகேண்ணா நான் ஒரு ரஃப் கட் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட விஷயம்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டை கேரி ஆன் பண்ணலாம்னு சொல்லும்போது வந்து, தேர் இஸ் நோ ரஃப் கட், ஒன்லி ஃபைனல் கட். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. உன்னோட டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, இந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் நான் எடுத்தனோ அதுக்கு ஈக்குவலாக எனக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு ஈக்குவலாக நானும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கு சாம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அருணண்ணாவுக்கு, சுந்தரண்ணாவுக்கு, வினோத் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க எல்லாமே சேர்ந்ததா, இல்லை தினேஷ் ஏதோ பண்ணால் நல்லா பண்ணுவோம், ஏதோ கொடுங்க, ஏதோ ஒரு சீன் கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் புஷ் பண்ணனால தேங்க்ஸ். 14 டேஸில் அதை வந்து இந்த 14 to 15 டேஸில் அந்த ஷூட் முடித்தோம். ரொம்ப ஒரு ஃபன்னியாக, என்டர்டைன்மெண்ட்டாக, ஒரு கிரேஸியாக, அது ஒரு ஷூட் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்தது. பட் எனக்கு உள்ள ஒரு டவுட், என்ன இப்படியே போயிட்டே இருக்கே, எப்படி படம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது, பட் அவுட்புட்டுமே அதே மாதிரி தான், நல்ல ஒரு கிரேசினஸோட அந்த மாதிரி வந்திருக்கு. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.